வணக்கம். இன்றைக்கி பாலிமர் சார்பாக மருத்துவ நேரத்தில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகள். அதாவது தோல் பிரச்சனைனா வந்து ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், அது இல்லை. நம்ம இந்த எபிசோடில் வந்து பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், அவங்க குழந்தை பருவத்திலேருந்து என்னென்ன ஏற்படலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து எப்போ வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்கின்ல நிறைய ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடலசன்ஸ். ஸோ வந்து அவங்க டீனேஜில் வந்து என்ன கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு ரெண்டு பேருமே வந்தாலும் கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய அந்த பியூபர்டல் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம், 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே அவங்களுக்கு முகம் முதல்ல வந்து முகத்தில் வந்து பரு ஏற்படுது, பிம்பிள்ஸ்னு சொல்லக்கூடிய பரு ஏற்படுது. குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பரு ஃபஸ்ட் டைம் ஏற்படுறப்போ பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, இது வயசுனால் ஏற்படுறது, அதனால் இதுக்கு எந்த சிகிச்சையும் வேண்டாம், பரு பெருசானாலும் பரவாயில்ல, காலப்போக்கில் அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடுறாங்க. ஆனால் முக்கியமாக என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பரு வந்து குழந்தைங்க சும்மா விட மாட்டாங்க. அவங்க கண்ணாடியில் பார்க்குறப்போ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த சின்ன பருக்களை வந்து கில்ல ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வந்து ஆக்னி எக்ஸ்கோரேன்னு ஒரு பேர். ஸோ அவங்க வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு பரு வர வர என்ன பண்ணுவாங்க, அதை ஒன்றா ஸ்க்வீஸ் பண்ணி பிதுக்கி வெளியில் எடுத்துருவாங்க, இல்லைன்னா கிள்ளி எடுத்துருவாங்க. உடனே அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆழமான தழும்புகள் வந்து வடுக்கள் தழும்புகள் கரும் புள்ளிகள் வந்து முகத்தில் நின்று போயிடுது. இது வந்து அந்த பாப்பா பெருசாயிட்டு ஒரு 20-22 வயசு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தழும்புகள் அப்படியே தங்கி போயிறனால இதுக்கு வந்து லேசர் சிகிச்சை வந்து செஞ்சு தோல் மருத்துவர் அதை கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இளம் பருவத்திலேயே வந்து தாய்மார்கள் என்ன சொல்லலான்னா முகத்தில் வர பருவை வந்து கில்லக்கூடாது. ஸோ 2-3 பருவு வருது அப்படின்னா அதுக்கு யாரும் அவங்களுக்கு மாத்திரை தரப்போகிறதில்லை. நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கரெக்டாக நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து இந்த பரு எதனால் உற்பத்தி ஆகுது, ஸோ முகத்தை வந்து எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் போட்டோ இல்லை சோப் போட்டோ எப்படி அவங்க கிளென்ஸ் பண்ணணும், எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் நிறையா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 10-12 வயசு குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா கையில் வந்து நெகப்பூசு, ஃபேஸில் வந்து நிறைய ரோஸ் பவுடர், மேக்கப், காஜல் இந்த மாதிரி நிறைய வந்து கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் வந்து அவங்களோட ஸ்கின் வந்து இன்னும் மெச்சூராகவே ஆயிருக்காது. ஸோ 10-12 வயசில் வந்து இவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் குழந்தை வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 22-25 வயசு வரப்போ நிஜமாக அவங்க காஸ்மெட்டிக்ஸ் போட்டுக்கணுங்கிற சமயத்தில் வந்து அவங்க முகம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறனால நிஜமாக காஸ்மெட்டிக்ஸ் போட வேண்டிய வயசில் போட முடியாத அளவுக்கு ஆயிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு அம்மா யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து மெச்சூர் ஆகிருக்காது, அதுக்கான வயதும் இல்லை, ரொம்ப டெலிகேட் ஸ்கின். அதில் போய் நீங்கள் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த பிம்பிள்ஸ் வந்து காஸ்மெட்டிக் ஆக்னின் இருக்குது, அதனால தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற குழந்தைகளுக்கு கூட நிறைய பருக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காஸ்மெட்டிக் ஆக்னின்னு பேர். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு சாதாரணமாக நீங்கள் பவுடர் அடிக்கிறத தவிர நிறைய வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து பெண் பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இதுவே முகப்பருவுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு ஹார்மோன் மாற்றம் ஏற்படுது. பியூபர்டல் ஆக்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு மாத விடாய் வந்து தொடங்க ஆரம்பிக்கும். 12-13 வயசில் வந்து அவங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க உடம்புல நடக்கிற ஹார்மோன்ஸ்னால முகத்தில் மட்டும் இல்லாமல் நெஞ்சு, கை, முதுகு இந்த மாதிரி ட்ரங்கல் ஏரியா, உடம்பு பகுதிகள், தலைப்பகுதி, இந்த செபோரிக் ஏரியாஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சீபம் ப்ரொடியூஸ் ஆகிற ஏரியா, முகம், நெஞ்சு, கை, முதுகு எல்லா இடத்துலையும் பருக்கள் தென்படுது. இந்த மாதிரி நிறைய பருக்கள் வர்றப்போ நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பரு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், க்ரீம்ஸ் கொடுக்கலாம், ஆன்டிபாக்டீரியல் க்ரீம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், ஃபேஸ் வாஷ் கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான சிகிச்சைகள் ஏற்படணும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டி பருக்கள் சீக்கோத்து ரொம்ப பெருசாக வரப்போ கண்டிப்பாக நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் கோர்ஸ், நீங்கள் வந்து ஒரு தடவை கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனையே மருந்து கடையில் காமிச்சு திரும்பி வாங்கக்கூடாது. நீங்கள் தோல் மருத்துவர் சொல்கிற டைம் மட்டும் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு அப்புறம் அவங்க க்ரீம் ஃபேஸ் வாஷாக மாற்றிடுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி முகப்பருவுக்கு வந்து குணம் கிடையாது. பரு அப்படின்னாலே பருவத்தில் வர்றது, ஆக்னி ஸ்பீக் ஆஃப் லைஃப். ஸோ அந்த பருவத்தில் வர்றதான் நம்ம பருவுங்கிறோம். ஸோ இந்த மாதிரி முகப்பரு ஏற்படுறப்போ வந்து நீங்கள் க்ரீம்ஸ் உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க இந்த க்ரீம் வந்து கண்டினியூஸாக எப்படி பயன்படுத்தலாம். சில குழந்தைகள் என்ன தாய்மார்கள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா பரு வரப்போ மட்டும் பயன்படுத்திட்டு அவ்வளோதான் பரு குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்புறம் திரும்பி முகப்பரு வரப்போ அசால்ட்டாக விட்டுருவாங்க. இது எவ்வளோ வைத்தியம் பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு பரு இப்படியே தான் இருக்குது, இது எதுக்கு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ தான் வந்து
முகத்தில் தழும்புகள் நிறைய விட்டுட்டு போயிடுது. ஸோ பருவுங்கிறது வந்து வயதின் காரணமாக வரனால நீங்கள் பெரிய பெரிய டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா தோல் மருத்துவர் உங்களுக்கு நிறைய மேலே தடவர க்ரீம்ஸ் கொடுப்பாங்க. அந்த க்ரீம்ஸை கண்டினியூஸ் யூஸ் தொடர்ந்து பயன்படுத்தணும். மருத்துவர் சொல்கிற டைம் வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்தணும். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஃபேஸில் நம்ம டெய்லி கேட்கறது இல்லையா, டெய்லி நான் வந்து ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை குளித்தால் போதுமா? கிடையாது இல்லையா. ஒரு நாளைக்கு 2 times குளிக்கிறோம் இல்லையா நம்ம ஸ்கின்ல இருக்க பாக்டீரியாலாம் போறதுக்கு. ஸோ இந்த பருவம் வந்து ப்ரோபினோபாக்டீரியம் ஆக்னஸ்னு ஒரு பாக்டீரியானால வருது. அதனால நீங்கள் அந்த க்ரீமை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் சிறந்த பயன் உங்களுக்கு அடையும். இது வந்து பருவ முகத்தில் வருது. ரெண்டாவது குழந்தைகளுக்கு என்ன வரும்னா, இந்த ஹார்மோன் வந்து நீங்கள் வந்து நிறைய நொறுக்கு தீனி இந்த டைம் வந்து பெண்களை கரெக்டாக பார்த்துக்கணும். சத்துள்ள உணவு, உடற்பயிற்சி. பெண் பிள்ளை தானே, அவளை ஏன் விளையாட விடணும்? அவள் பாட்டுக்கும் சும்மா வீட்டில் இருக்கட்டும்னு விட்டிங்கன்னா அவங்க ஒபீஸ் ஆகிடுவாங்க. ஸோ வந்து சினைப்பையில் நீர்க்கட்டி ஏற்படும். சினைப்பையில் நீர்க்கட்டி ஏற்பட்டால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அந்த பெண் பிள்ளைக்கு? முகத்தில் நிறைய பரு வரும். இந்த மாதிரி மீசை, தாடி, இந்த கிருதா இடங்கள் எல்லாம் முடி வந்து பயங்கரமாக வரும். இதுக்கு ஹிர்சுட்டிசம், ரோமம், தேவையில்லாத இடங்களில் பெண் பிள்ளைகளுக்கு ரோமம் வரதை தான் ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முடி வந்து நல்ல திக்காக வளர்ந்துடும். ஸோ அதனால் உடற்பயிற்சி வந்து பெண் பிள்ளைகளுக்கும் முக்கியம், ஆண் பிள்ளைகளுக்கும் முக்கியம். அது தவிர பெண் பிள்ளைகளுக்கும் உடற்பயிற்சி முக்கியங்கிறத வந்து தாய்மார்களும் தந்தைமார்களும் புரிந்து கொள்ளணும். பெண் பிள்ளை தானே போற்றி வளர்த்துறோன்னு போத்தி வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நல்ல உணவு பழக்கம், நல்ல எக்ஸசைஸ். ஸோ உங்கள் பாப்பா வந்து நல்ல குண்டாக இருந்தாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்காங்கங்கிறது அடையாளம் இல்லை. சத்துள்ள உணவு கொடுங்க. சுண்டல், பட்டாணி, கீரை, காய், அந்த மாதிரி சத்துள்ள உணவு கொடுங்க. நொறுக்கு தீனி, ப்ராசஸ்ட் ஃபுட், டின்ல போட்டு கேனில் அடைச்சி வர்றது, இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட், ரசாயன உணவுகளையெல்லாம் வந்து இந்த வயதில் வந்து நீங்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பெண் பிள்ளைக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டி எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 10 பொம்பளை கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பெண்களில் வந்து 3 பேருக்கு காமன் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு வருது. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மாதவிடாய் வந்து ரெகுலராக வராமல் தள்ளி தள்ளி போகும். உடல் வந்து நிறைய வெயிட் போட்டுருவாங்க, நிறைய பரு வரும். ஃபீமேல் பேட்டர்ன் அலோபேஷியா, இந்த வகுடு பகுதியில் முடி கொட்டி போயிடும். அப்புறம் ரோமம், தேவையில்லாத இடங்களில் முடியெல்லாம் வந்துடும். இது வந்து சினைப்பை நீர்க்கட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள். இதை வந்து நீங்கள் பெற்றோரே வந்து நல்ல உணவும் வந்து எக்ஸசைஸும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் இது ஹெரிடிட்ரிங்கிறாங்க. என்ன தான் ஹெரிடிட்ரி காரணம் இருந்தாலுமே நீங்கள் நல்ல உணவு எடுத்து நல்ல உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, வந்த பிறகு என்ன பண்ணலான்னா, இப்போ 18-19 வயசு உங்கள் வீட்டில் பாப்பா இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி சினைப்பையில் நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து காஸ்மெட்டிக் கன்சர்ன், அழகு சார்ந்த கன்சர்ன் இல்லாமல் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆராயிடுறாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 18-19 வயது பெண் வந்து காலேஜ் போகிற டைமில் அவங்க முகம் பூரா பரு இருக்குது, இந்த வகுடு பகுதியில் முடி இல்லை, தேவை வேணுங்கிற இடத்துல முடி இல்லை, வேண்டாங்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக ரோமம் இருக்குன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட். அழகுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க மனசளவுலையும் பாதிக்கப்படுறாங்க. நிஜமாலுமே வந்து இதுக்கு நிறைய குழந்தைகளுக்கு நம்ம மருத்துவமனையில் தோல் மருத்துவர்கள் கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா உடனே தோல் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்வோம். நான் சொன்ன மாதிரியே உடற்பயிற்சி குழந்தை நல்லா செய்கிறாங்களா, நல்ல உணவு எடுத்துக்கிறாங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு முகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பருக்கள் எல்லாம் சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் ஆழமான தழும்புகள் இருக்கும். இந்த தழும்புகளை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த தழும்புகளுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள்ஸ் காரணம் சொல்லுவோம். இந்த தழும்புகளையும் நீங்கள் சிறந்த முறையில் ட்ரீட் பண்ணலாம். இதுக்கு வந்து RF மைக்ரோ நீட்லிங் சிகிச்சை இந்த தழும்புகளுக்கு வந்து. இந்த மைக்ரோ நீட்லிங் சிகிச்சை என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரேடியோ ஃப்ரீக்வன்சி கருவி, இது ஒரு ட்ரூ லேசர்னு சொல்ல முடியாது. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபான டிவைஸ். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற டர்மல் லேயரில் போய் வேலை செய்யும். மேலே இருக்கிற லேயருக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அவங்க பாட்டுக்கும் எப்பயும் போல் காலேஜ் போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது இந்த தழும்பை வந்து தழும்பில் தொலைஞ்சு போன கொலாஜன் இலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் தூண்டி விட்டு இட்ஸ் அ செல்ஃப் ரிப்பேர் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அந்த குழந்தையோட தோலே அதனோட தழும்பை சரி பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவும் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதில்ல. அந்த ஸ்கின்னு வந்து தானாக ரிப்பேர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க தழும்பு கம்மியாகிறது இல்லாமல் முகப்பரு வர்றதும் கம்மியாயிடும். இது வந்து மைக்ரோ நீட்லிங் சிகிச்சை. சரி, இப்போ முகப்பருவெல்லாம் போயிடுச்சு, பாப்பா வந்து கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க, ஆனால் தழும்பு மட்டும் ஆழமாக நின்றுட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து
ஃப்ராக்ஷனல் CO2 RBM கிளாஸ் லேசர். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஈஸியாக ஸ்கின் ஸ்ட்ரெச் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அந்த பாப்பாவோட ஸ்கின்ல இருக்கிற தழும்பை நீங்கள் ரெண்டு விரல் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்கார் ஆனது விரியும். ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த ஃப்ராக்ஷனல் லேசர் டெக்னாலஜி RBM கிளாஸ் லேசர் டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கின்னை ரிப்பேர் பண்ண பண்ண புது தோல் வளர்ந்து வந்து அந்த ஸ்காரை ரிப்பேர் பண்ணிடும். ஸோ உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு 5-6 முறை செஞ்சிட்டாலே 80% வந்து இந்த தழும்பு கம்மி ஆகிறனால அந்த பெண் பிள்ளை கல்யாணத்தப்போ பளிச்சுன்னு அழகாக ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, என்ன தான் நம்ம அப்படி சொன்னாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பர்சனாலிட்டின்னு சொல்கிறதுல வந்து நம்ம நடைமுறை நம்ம பேச்சு உடை இது மட்டும் இல்லாமல் முகத்தின் தோற்றம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அந்த ஸ்கார்ஸ் இல்லாமல் உங்கள் குழந்தை ஹாப்பியாக மேரேஜ்க்கு போவாங்க. இது வந்து முகத்தழும்பானாலும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து ரோமம், இந்த நீர்க்கட்டியில் அடுத்த ப்ராப்ளம். ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலோ பெண் பிள்ளைக்கு நீர்க்கட்டி இருந்தாலும் என்ன ஆகும்னா மொத்த மொத்தமாக முடி வளரும். மீசை மாதிரி, தாடி மாதிரி, கிருதால இந்த மாதிரி தேவையில்லாத ரோமம் வளரும். இந்த ரோமத்துக்கு நீங்கள் தோல் மருத்துவர் அதுக்கும் நல்ல சிகிச்சை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவாங்க. அந்த பெண் பிள்ளைக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சினைப்பை நீர்க்கட்டி இருக்கா, இல்லை குஷிங்ஸ் இருக்கா, என்ன ஹார்மோன் ப்ராப்ளம். எடுத்த உடனே வந்து உங்கள் தோல் மருத்துவர் உங்களை லேசர் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எந்த காரணத்தினால அந்த ரோமம் வளருதுங்கிறது முக்கியம். சில பேர்த்துக்கு வந்து எந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லாமையுமே ஜெனட்டிக்காக கூட இந்த ரோமம் வளரலாம். நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க, எங்கள் ஆமாங்க, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அத்தைக்கு, இந்த சித்திக்கு, பெரியமாக்கு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரோமம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அதுவுமே ஒரு ரோல் ப்ளே பண்ணும் இந்த ஹிர்சுட்டிசம்ங்கிற முடிக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேர் லேசர் டெக்னாலஜி, இதுவும் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட இருக்குது. ஸோ இதில் நிறைய லேசர்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, ஏன்னா அது தோலில் மட்டும்தான் வேலை செய்யும். இது என்ன பண்ணும்னா மெலானின் அப்படிங்கிற நிறமிசல்லை ஆக்ட் பண்ணி அந்த மொத்த முடியை சன்னம் பண்ணும். சன்ன முடி சன்னம் ஆயிட்டே வரும். இப்போ இருக்க அதிநவீன ரோமம் நீக்குதல் லேசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல்ஸ் டியூரேஷனை வந்து 3-100 வரைக்கும் ஆல்ட்ரு பண்ணலாம். அப்புறம் ஒரு ஹேர் லேசரில் ரொம்ப முக்கியமானது வந்து ஹேர் சில்லிங். ஸோ பழைய காலத்துலலாம் ஐஸ் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்பில்ட் க்ரையோஜன் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கனால ஸ்கின் கூலிங் வந்து அடிக்குவட்டாக கிடைக்கிறனால இந்த ரோமம் நீக்குதல் வந்து நம்ம ரொம்ப நல்ல முறையில், அதாவது அந்த குழந்தைக்கோ அந்த பேஷண்ட்டுக்கோ எந்த பெயினும் இல்லாமல் செய்ய முடியுது. இது வந்து ஒரு சிறந்த டெக்னாலஜினே சொல்லலாம். ஸோ வந்து 80% மொத்த முடிய சன்னம் செய்கிறதுல வந்து இந்த ஹேர் லேசர் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கண்டிப்பாக வந்து அந்த பெண் பிள்ளையோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய பெண் பிள்ளைகள் கல்யாணத்தப்போ வர்றப்ப ரோமம் முகத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை, நீர்க்கட்டி இருக்க பிள்ளைங்களுக்கு என்னன்னா மார்பகம், வயிறு அந்த மாதிரி இடங்கள்லையும் ஆண்கள் மாதிரியே ரோமம் இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட டெஃபினட்டாக அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து கம்மி பண்ணும். இதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஹேரையும் வந்து நீங்கள் ஹேர் லேசரில் வந்து நல்லா 80-90% ரெடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ப்ரொலாக்டின், லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான், இந்த மாதிரி என்ன ஹார்மோன் வந்து அந்த பெண் பிள்ளைக்கு வந்து மாறி போயிருக்குங்கிறதை கண்டுபிடிச்சி அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஹேர், பாடி ஹேர், ஃபேஷியல் ஹேர் வந்து பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சவாலே இல்லை. தோல் மருத்துவம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ உங்கள் பெண் பிள்ளைகள் அந்த காலம் மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு ஷையாக ஃபீல் பண்ணவே வேண்டாம். 80-90% ஹேரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு தைரியமாக போய் கல்யாணத்தில் உட்காந்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹிர்சுட்டிசம், அதாவது தேவையில்லாத ரோமம். ஸோ பெண் பிள்ளைகளில் முகப்பருவை எப்படி ட்ரீட் பண்ணலாம், முகப்பரு ஆன தழும்புகள், தழும்புகள் மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் தழும்பு இல்லாமல் கரும்புள்ளி நின்று போயிடும், அப்படியே கருப்பு கருப்பாக அம்மாவாத்த புள்ளி மாதிரியே இருக்கும். ஸோ அந்த புள்ளிகளையும் நீங்கள் கியூ ஸ்விட்ச் அப்படிங்கிற அதிநவீன டெக்னாலஜி கொண்டு 2-3 முறை செஞ்சிங்கனாலே அது கம்மியாகும். அப்புறம் தோல் மருத்துவர் வந்து உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ் எல்லாம் பாதுகாப்பான முறையில் தருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிக்மெண்ட்டை ஆரம்ப காலத்திலேயே ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் பார்த்தோம். பிம்பிள்ஸ்னால வர தழும்புகள், கரும்புள்ளிகள், பெண் பிள்ளைகளுக்கு உடம்பில் முகத்தில் தேவையில்லாத இடத்துல இருக்க ரோமத்தை எல்லாம் எப்படி அகற்றலாம். சில பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எந்த ஹார்மோன் ப்ராப்ளமும் இருக்காது,
ஆனால் கையில் காலில் மட்டும் ரொம்ப மொத்தமாக ஆண்கள் மாதிரியே முடி இருக்கும். இதுவும் ஜெனட்டிக்னால வர்றது தான். ஸோ இந்த ரோமத்தையும் நம்ம வந்து தோல் மருத்துவர் வந்து லேசர் செஞ்சு, ஹேர் லேசர் செஞ்சு கண்டிப்பாக 70-80% வந்து இதை கம்மி பண்ணலாம். ஸோ அடுத்த கட்டம், இப்போ பெண் பிள்ளை வளர்ந்துட்டாங்க, அவங்க பருவெல்லாம் சரி செஞ்சாச்சு, தழும்புகள் எதுவும் இல்லை, கல்யாணம் ஆயிடுத்து. ஸோ அது கட்டம். அடுத்தது என்னன்னா குழந்தை பேர். ஸோ அடுத்த கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறக்குது. ஸோ இப்போ இருக்கிற அதிநவீன காலத்தில் சப்போஸ் அந்த பெண் பிள்ளைக்கு நார்மல் டெலிவரி ஆகுதுன்னு வைங்களேன், அப்போ வந்து அவங்களோட எபிசியோட்டமின்னு சூச்சர்ஸ் எல்லாம் போடுவாங்க, அப்போ வந்து பெண் உறுப்பானது வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அதுக்கும் நீங்கள் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த டெக்னாலஜியும் இப்போ தோல் மருத்துவரில் வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து நிறைய ஷீ லேசர் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ அந்த லூஸான பெண் உறுப்பு லூஸ் ஆகிடுச்சின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், இரும்புனாலோ தும்புனாலோ தானாக வந்து யூரின் வந்து ட்ராப் ட்ராப்பாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம் வரும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதை எப்படி டைட் பண்ணலான்னா, அந்த காலத்துலலாம் அறுவை சிகிச்சை முறை மட்டும்தான் இருந்தது. இப்போ என்னன்னா நம்மளுக்கு லேசர் டெக்னாலஜி வச்சுட்டு தோல் மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தோல் மருத்துவர் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி முகத்தில் கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர் ஸ்டிமுலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி மருத்து போகிற மாதிரி ஒரு க்ரீம் போட்டு ஓபி ப்ரொசீஜர்லேயே நீங்கள் அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணிங்க அப்படின்னா திரும்பி அந்த வெஜைனல் ஸ்கின் டைட் ஆகிடும். ஸோ வந்து மகப்பேறு முடிஞ்சதுக்கப்புறம், டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்க பெண் உறுப்பு லூஸாக இருக்குன்னு யாருமே கவலைப்பட வேண்டாம். இப்போ தோல் மருத்துவத்தில் யூரோ டெர்மட்டாலஜியில் இப்போ புது அதிநவீன சிகிச்சை என்னன்னா லேசர்ஸ் ஃபார் வெஜைனல் அண்ட் வல்வல் ரெஜுவினேஷன். ஸோ அந்த பெண் உறுப்பை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணி டைட் பண்ணிடுறோம். அதுவும் வந்து அறுவை சிகிச்சையே இல்லாமல் நார்மலாக ஓபியில் வந்தே பண்ணிவிட்டு அரை மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெய்லி ருட்டீனை எப்பயும் போல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெண் உறுப்பையும் நம்ம சரி பண்ணிடுறோம். அப்புறம் வந்து 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலியெலாம் முடிச்சதுக்கப்புறம் வேற என்ன தொந்தரவு வருது பெண் பிள்ளைக்கு, ஸ்ட்ரெச் மார்க். அவங்களுக்கு அழகாக இருந்த வயறு, அழகாக இருந்த தொடையில் பார்த்தீங்கன்னா வரி வரியாக நீல நீல கோடுகள். இது ஏன் உள்ளதானே இருக்குது, சாரியில் மறைஞ்சிருது, சுடிதாரில் மறைஞ்சிருதுன்னா இல்லை, இது நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ணுது. ஏன், நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. நிறைய பெண் பிள்ளைகள் 25-26 வயசுலேயே நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸோடு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் நீங்கள் வந்து தோல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஃப்ராக்ஷனல் CO2 ஆர்பியம் லேசர் செஞ்சு அந்த தழும்பை எல்லாம், அந்த வரி வரியாக இருக்க ஸ்ட்ரெச் மார்க்கையும் 70-80%, இதுக்கெல்லாம் எதுக்குமே அறுவை சிகிச்சை தேவையில்லை, அந்த லூஸாக இருக்கிற ஸ்கின்னையும் ஸ்ட்ரெச் மார்க்கையும் நீங்கள் நார்மலாக முகத்துக்கு செய்கிற லேசர் மாதிரியே ஸ்கின்னுக்கும் லேசர் செஞ்சு அதை 70-80% அதை ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து இந்த காலத்தில் மட்டும் வருதா, கிடையாது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குண்டாக இருந்துட்டு சடனாக வெயிட் ரெடியூஸ் ஒல்லியாகிற பெண்ணுக்கும், இல்லை ஒல்லியாக இருந்து திடீர்னு சாப்பிட்டு ரொம்ப வெயிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஸோ அது வந்து ஸ்ட்ரெச் ஆகிறப்போ எதர் வேஸ் இப்படி ஸ்ட்ரெச் ஆனாலும் சரி, இப்படி ஸ்ட்ரெச் ஆனாலும் சரி, தோல் விரிஞ்சு சுருங்குறப்ப என்னாகும், திரும்பி கோடுகள் நிறைய வரி வரியாக வரும். இது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பெண் பிள்ளைகள் அது வந்து ரொம்ப கவலையாக அவங்களுக்கு, மேடம் இன்னும் கல்யாணம் ஆகலை, டெலிவரி ஆகலை, ஆனால் பெண் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல கையில் எல்லா இடமும் தொடையில் எல்லா இடமும் கர்ப்பகாலம் முடிஞ்ச பெண் மாதிரி ஸ்ட்ரெச் மார்க் இருக்குன்னா அதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ் எல்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு கண்டிப்பாக 70-80% அவங்க ஸ்ட்ரெச் மார்க்கை ரெடியூஸ் பண்ணலாம், உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பெண் பிள்ளைகள் இல்லாமல் ஆண் பிள்ளைகளும் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, திடீர்னு ஹைட் ஆகிறாங்க, வெயிட் அதிகம் ஆகிறாங்க, ரெடியூஸ் ஆகிறாங்க, அவங்களுக்கும் வருது, அவங்களுக்கும் பண்ணுறோம். ஸோ இது வந்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பெண் பிள்ளைக்கு என்ன கவலை வரும்னா, முன்னாடி இல்லை காலத்துலலாம் பெண் பிள்ளை வந்து ரிலாக்ஸ்டாகவே இருந்தாங்க. ஏன், இப்போ வந்து எல்லாமே பாரதி கண்ட புதுமை பெண் தான், ஆணுக்கு பெண் சரிநிகர் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, வேலைக்கும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஸோ அப்படி ஆகிறப்ப வந்து நிறைய டேமேஜஸ் ஆகுது, முக்கியமாக வந்து முடி கொட்டிடுது அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ், 7-8 மணி நேரம் தூங்க முடியல, அப்புறம் வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், வேலைக்கு ஓடணுங்கிறப்ப ஹேர் வந்துதான் 25-26 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா 40-50 வயசு அளவுக்கு ஃபுல்லாக ஹேர் கொட்டி போயிடுது. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து முடி வந்து ஒரு அழகு கிரீடம், க்ரௌன் மாதிரி. ஸோ இந்த முடி வந்து கொட்டுறப்பவே நீங்கள் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எதனாலன்னு கண்டுபிடிப்பாங்க, பயோட்டின் டெஃபிஷியன்சியா, இல்லை விட்டமின் D3 டெஃபிஷியன்சியா, கால்சியம் குறைபாடா,
தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, இல்லைனா ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தாலும் ஃபெரிட்டின்னு சொல்கிற அயன் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கா, இல்லை அவங்க வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிற நபரா, என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி உங்கள் தோல் மருத்துவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஹேரை வந்து நம்ம ரிவைவ் பண்ணலாம். ஹேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதைங்க, போனதுக்கப்புறம் வராது அது ஒன்று. ஆ, ஸோ அது என்னன்னா நம்ம என்ன சொல்கிறது, ஏஜ் மாதிரி போனதுக்கப்புறம் ஏஜ் திரும்பி வராதுங்கிற மாதிரி ஹேரும் அந்த மாதிரி. ஸோ ஹேர் எப்படி காணா போகும்னா, முதல்ல மொத்த முடி சன்னமாகும், சன்ன முடி காணா போகும். ஒன்ஸ் காணா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டுமே தான் ஆப்ஷன். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளுக்கும் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் உங்கள் தோல் மருத்துவர் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆரம்ப காலத்துலேயே அந்த முடியை பிடிச்சிடணும். ஸோ கண்டிப்பாக சன்னமாக இருக்க முடிய மொத்தம் பண்ணுறதுக்கு உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட நிறைய மல்டி விட்டமின்ஸ் இருக்குது. எந்த காரணத்தினால காண போகுதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதையும் நம்ம சரி செஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஹேர் லாஸுங்கிற டீலஜன் எஃப்ளூவியம் நிறைய பருவத்தில் வரும். ஸோ வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா ஹார்மோன் அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டியில் நடக்கிற சேஞ்சஸ்னால. ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பிரசவத்துக்கு அப்புறம் முடி கொட்டுதுன்னா டீலஜன் எஃப்ளூவியம், அதாவது முடி எல்லாமே வந்து ரெஸ்டிங் ஃபேஸில். அப்போ அவங்க 9 மாதமும் வந்து அவங்க அயன் கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிறாங்க, அந்த கர்ப்பிணி பெண்ணை நல்லா பார்த்து பராமரிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்களா தூங்குறாங்களா. ஸோ அந்த 9 மாதத்துக்கு அவங்களுக்கு மாதவிடாயும் வர்றதில்ல. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆகிட்டு அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்ல இதில் இருக்கிறனால முடி நல்ல நீளமாக கூட மொத்தமாக வளரும். ஒன்ஸ் குழந்தை பிறந்தோடனே எல்லா அட்டென்ஷனும் குழந்தை மேலே போயிடும். குழந்தை சாப்பிடுதா தூங்குதா குழந்தைக்கு, அது வந்து நார்மல் தானே, அது வந்து நியாயம்தான். ஆனால் இந்த பெண் வந்து தன்னையே பார்த்துக்க மறந்துடுறா. அந்த குழந்தைய பார்த்து பார்த்து கண் முழிச்சு எப்படியாச்சும் அந்த குழந்தை மேலே ஃபோக்கஸ். இன்ஃபேக்ட் வந்து பால் கொடுக்குற தாய்மாருக்கு அயனும் கால்சியமும் அதிகம் தேவைப்படணுங்கிறதே மறந்துடுறா. அந்த அயன் கால்சியம் எல்லாம் கர்ப்ப காலத்தோடு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய இன்ஃபேக்ட் நீங்கள் பால் கொடுக்குறப்ப அயனும் கால்சியமும் 2x ரெக்குவயர்மெண்ட், அதாவது கர்ப்ப காலத்தில் இருந்ததோட 2x ரெக்குவயர்மெண்ட் அதிகம்னு சொல்லுது மருத்துவம். அதனால் நீங்கள் ஃபீடிங் பால் கொடுக்கறது நிறுத்துகிற வரைக்கும் அந்த பெண் வந்து அந்த அம்மா வந்து அயன் கால்சியம் சப்ளிமெண்ட்டை நிறுத்தாமல் போடணும். ஒரு 100 முடிக்கு மேலே பயங்கரமாக கொட்டுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட வந்து காமிச்சு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து லோஷன் போட்டுக்கலாம். பால் கொடுக்குறப்ப சேஃபாக சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முடியை காப்பாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் பருவ மாற்றம், குழந்தையிலேருந்து அடலசன்ட் ஆகிறாங்க, அடலசன்ட்லேருந்து கல்யாண பருவம் வராங்க, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு முடியும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால் அந்த முடி நிறைய 20-30 முடி ஒரு பெண் பிள்ளைக்கு கொட்டுதுன்னா நார்மல். 100 முடிக்கு மேலே கொட்டுதுன்னா கண்டிப்பாக உங்கள் தோல் மருத்துவரை அணுகி எதனால் கொட்டுதுன்னு காரணத்தை கண்டறிந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பயோட்டின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி சத்து குறைபாடாக தான் இருக்கும். சில டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் நிறைய பார்க்குறோம், தூக்கமின்மை அந்த மாதிரி, மைண்ட் ஸ்ட்ரெஸ், இதனாலையும் முடி கொட்டும். ஸோ முடிக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கண்டினியூஸாக உறக்கம் தேவை. இப்போ இன்றைய சூழ்நிலையில் 8 மணி நேரம் நிறைய பேர்த்துக்கு முடியாத சவாலாக இருக்குது. ஆனால் 7 மணி நேரம் தூக்கம் முடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடுவில் லைட்ஸ் எரியக்கூடாது, இன்டர்நெட் பார்க்கக்கூடாது, செல்ஃபோன், வாட்ஸ்அப், வைஃபை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டறையில் 7 மணி நேரம் கண்டினியூஸாக தூங்குனீங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் முடிக்கு செய்கிற மிகப்பெரிய தொன்றுனே சொல்லலாம். ஸோ உங்கள் முடி வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ்க்கு ஆளாகுது. ஸோ அது ஸ்ட்ரெஸ் வந்து பெரிய லெவலில் மிரட்டிகிட்ருக்கு எல்லா பெண்களுக்கு எல்லா கட்டத்துலேயும். இப்போ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ யோகா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நல்ல யோகா செய்யலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், நல்ல உணவு எடுத்துக்கிட்டு 7 மணி நேரம் தூங்குனீங்கன்னா உங்கள் முடியும் உங்களை நேசிக்கும், நல்ல அடர்த்தியாகவே இருக்கும், சீக்கிரம் வெள்ளையாகாது. வெள்ளையாகுதுங்கிறது 99% பரம்பரைத்தன்மை, அதனால தான் முடி வெள்ளையாகுதுன்னு கண்டுபிடிச்சாலும். இப்போ பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் 10-15 வயசில் கூட வெள்ளை முடியோட தோல் மருத்துவர்கிட்ட வராங்க. ஸோ இதெல்லாம் நிறைய டெஃபிஷியன்சிஸ் தான் காரணம். ஸோ இதுவும் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே 22-23 வயதுக்கு பின் உங்கள் பெண் பிள்ளைக்கு வந்த வெள்ள முடியை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, இருக்கிற முடியை காப்பாற்ற மட்டும்தான் செய்ய முடியும். 23 வயசுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு வெள்ள முடி இருக்குன்னா உடனே தோல் மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் பேண்டோத்தனேட், பயோடென் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ், அயன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா பாதி வெள்ளை பாதி கருப்பாக இருக்க முடியெல்லாம் திரும்பி கருப்பாக மாற்றலாம், வேறு வேறாக கொட்டுறதையும் கம்மி பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஹேரை வந்து பராமரிக்கிற முறை. இப்போ அடுத்த சேலஞ்ச் வந்து பெண்ணுக்கு வந்து லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, இந்த டெலிவரி எல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற
எலாஸ்டிசிட்டி கம்மி ஆகிட்டு வயிறு வந்து கீழே தொப்பையாக தொங்க ஆரம்பிக்குது லூஸாக. நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி எவ்வளோ உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் சரி மேடம் இந்த கீழ் வயிறு மட்டும் லூஸாகவே தொங்கிட்டு இருக்குது. ஸோ அது எதனாலன்னா நீங்கள் குழந்தை வயத்தில் இருக்கிறப்ப ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுற ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகுது, அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் திரும்பி எலாஸ்டிக் மாதிரி திரும்ப ஸ்கின் சுருங்குது. அப்படி ஆகிறப்ப எலாஸ்டிக் கொலாஜன் ஃபைபர்ஸ் எல்லாம் வெடிச்சு போயிட்டு உங்கள் ஸ்கின் அதனோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்து அப்படியே கீழே லூஸாக தொங்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் நல்லா இந்த டைம்லேயும் நீங்கள் நல்ல உணவு எடுத்துக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணி நீங்கள் யோகா எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நல்லா ஷேப்பை மெயின்டைன் பண்ணலாம். நீ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் ஏன் மெயின்டைன் பண்ணுன்னு கேட்குறீங்களா? இந்த கட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா திரும்பி இன்னும் கொஞ்சம் வயது ஆகிறப்போ நிறைய நோய்கள் வந்து நம்மளை மிரட்டும். சக்கரை நோய் மிரட்டும், இரத்த கொதிப்பு மிரட்டும், கொலஸ்ட்ரால் மிரட்டும், இருதய நோய் மிரட்டும். இந்த மிரட்டல்லேருந்தெல்லாம் இத்தனை மாத்திரைகள் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி 10-15 மாத்திரை எடுத்துக்குவாங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு மாத்திரை கொலஸ்ட்ரால்க்கு ஒரு மாத்திரை, சர்க்கரைக்கு ஒரு மாத்திரை, ரத்த சோகைக்கு ஒரு மாத்திரை, பிபிக்கு ஒரு மாத்திரை, இருதயத்துக்கு ஒரு மாத்திரை, ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு மாத்திரைங்கிற மாதிரி ஆயிடுச்சியா இப்போ காலம். ஸோ இதுலேருந்தெல்லாம் எப்படி நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம்? 50 வயசுக்கு மேலே ஓடுனீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. 20 வயசுலேருந்தே ஓடுனீங்கன்னா தான் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்கிறது மருத்துவம். ஏன்னா அந்த ஆர்ட்ரிஸ் எல்லாம் ஒன்ஸ் சுருங்கிருச்சு, ஒன்ஸ் அதில் ஏற்கனவே வந்து நிறைய கொலஸ்ட்ரால்லாம் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்னாகும்? இருதயத்துக்கு போகிற ஆட்ரியில் வந்து கொலஸ்ட்ரால் டெபாசிட்டானா ஹார்ட் அட்டாக், மூளைக்கு போகிற ஆட்ரி வந்து நேரோ ஆயிடுச்சுன்னா வலுப்பு. ஸோ இதுலேருந்தெல்லாம் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஒன்லி வே இஸ் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்தையும் நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணி 100 வயசு ஆனாலும் இளமையோடு நீங்கள் இறந்து போகலாம். இதுதான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ், ஸ்கின் ஸ்டெம் செல்ஸை வந்து எப்படி நீங்கள் புதுப்பிச்சுட்டே இருக்கலாம்னா இயற்கை உணவு எடுத்துக்கோங்க, செயற்கை உணவு எடுக்காதீங்க. எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பல்லு ப்ரெஷ் பண்ணுற மாதிரி நம்ம சொல்ல முடியாது, நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ப்ரெஷ் பண்ணுவேன்னா நம்ம பல்லை மறந்துடணும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உடம்பையும் மறந்துடணும். ஸோ பெண்கள் வந்து இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் உங்களை நேசிக்கணும். அப்படியே சில பெண்கள் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்ட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் பின்னாடி வராமல் இருக்கணும்னா 30 வயது பெண்களெல்லாம் ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 50 வயசில் உங்களுக்கு சக்கரை, பிபி, கொலஸ்ட்ரால் எந்த நோயும் மிரட்டாது. ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு தொப்பை வந்து லூஸாக கீழே தொங்குதுன்னா அதுக்கும் நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா இந்த ஃபேட்டை வந்து எப்படி இது பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து டம்மி டக் பண்ணலாம், அப்டோமினோ பிளாஸ்டி பண்ணலாம், இந்த மாதிரி முறைகள்லாம் உங்கள் தோல் மருத்துவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முறைக்கு அதெல்லாம் தேவையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு மம்மி மேக்ஓவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும், உடல் உறுப்புகளில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும், இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் லூஸாக ஹேங் ஆகும். இதை கரெக்டாக ஃபுட் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே 80% கரெக்ட் பண்ணலாம். மீதி 20% உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க அதை எப்படி சரி செய்யலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ், அடுத்த கட்டம் என்ன பெண்களை மிரட்டும் அப்படின்னா ஒரு 40-45 வயசு வர்றப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க பியூபர்ட்டியில் நடந்த ஹார்மோன் மாற்றம் மாதிரியே திரும்பி ஹார்ட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம். நிறைய குழந்தைங்க யோசிக்கும், ஏன் திடீர்னு இப்போ எங்கள் அம்மாவுக்கு, டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, காலேஜ் பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன் எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி கோவம் வருது, முன்னாடியெல்லாம் அம்மா பொறுமையாக இருப்பாங்களே இப்போ அம்மாவுக்கு அடிக்கடி கோவம் வருதே, டென்ஷன் ஆகுறாங்களே, தலைவலின்னு படுத்துக்கிறாங்களே, இதெல்லாம் ஹார்ட் ஃப்ளஷ்னு சொல்லுவோம். மெனோபாஸ் ஆகிறப்ப திரும்பி அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்தீங்கன்னா பாவம் இல்லையா, பெண் பிள்ளையை வந்து நம்ம ஏன் தாயாக போட்டுறோம், கடவுளாக வேண்டுறோம். ஏன்னா பெண் பிள்ளை வாழ்க்கையில் இந்த ஹார்மோன்ஸ் வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது. அதையும் தாண்டி அவங்க உங்கள் குடும்பத்தை நேசித்து வளர்த்துறாங்களே அதுதான் வந்து பெண்ணாக பிறந்ததற்கு பெருமை கொள்வோம். ஸோ வந்து இந்த மெனோபாசல் சிம்டம் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறப்ப அடுத்தது என்ன அவங்களுக்கு வரும் அப்படின்னா இப்போயும் நீங்கள் உங்கள் உணவு முறை கரெக்டாக இருக்கணும், எக்ஸசைஸ் கரெக்டாக போட்டுக்கணும். 40 வயசு ஆயிட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேப்ஸ்மியர் அப்படின்னு எதுவும் சர்வைக்கல் கேன்சர் இல்லையான்னு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க, பேப்ஸ்மியர் பார்த்துருங்க. அதே மாதிரி ஒரு ஜென்ரல் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. மெனோபாஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு மருத்துவ பரிசோதனை செய்துக்கிட்டு எக்ஸசைஸும் உணவு பழக்க வழக்கமும் கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? மெனோபாஸ் ஆயிடுச்சு,
அதுக்கப்புறம் அதாவது மாதவிடாய் நின்றுடுச்சு. மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர்நிலை வந்து ரொம்ப வறட்சி ஆகிடும். நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், அரிப்பு என்ன தான் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த பெண் உறுப்பு அரிச்சிக்கிட்டே இருக்குது, அரிச்சிட்டே இருக்குன்னா ஏன்னா அதனோட ஈரத்தன்மை கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அரிப்பு வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ், இரும்புனாலோ தும்புனாலோ திடீர்னு வந்து யூரின் வந்து தானாக வர்ற மாதிரி ஒரு சிம்டம், ஏன்னா அந்த வல்வோ வெஜனல் ஏரியாலாம் லூஸாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஆகிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். இது வந்து ஃபாரின் பெண்மணிகள் இதை பற்றி கவலையே படுறதில்லை, வந்து லேசர் பண்ணிக்கிட்டு திரும்பி அவங்க பழைய முறைக்கு போயிடுறாங்க. நம்ம பெண்கள் வந்து 40 வயசு தாண்டிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. 100 வயசு கூட நிறைய பெண்மணிகள் உயிரோடு இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஸோ 40 இயர்ஸ் தாண்டிடுச்சுனாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் உடனே தோல் மருத்துவர்கிட்ட காமிங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வெஜைனல் வாஷஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த க்ரீம்ஸ், லியூப்ரிகேட்டிங் க்ரீம்ஸ், கண்டிப்பாக ஸ்டீராய்டு க்ரீம் நிறையா பயன்படுத்தாதீங்க. நிறைய பேர் வந்து சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு மருந்து கடையில் போய் சும்மா அரிப்புக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அதை கொண்டே பெண் உறுப்புக்கு போட்டுக்குவாங்க. அப்படி போட்டிங்கன்னா ஸ்டீராய்டு அட்ரஃபி ஆகி மேற்கொண்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் ட்ரை ஆகிட்டு அரிப்பு அதிகமாயிரும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பெண் மருத்துவர்கிட்ட தான் இதை காமிக்க போகிறீங்க. போயிட்டு உங்கள் பெண் பிள்ளைகள் வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியாவை காமிங்க. மெனோபாஸ் ஆனதுக்கப்புறமும் காமிச்சிங்கன்னா உங்கள் மருத்துவர் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஷீ லேஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான கருவி. இது என்ன பண்ணுனா இதுவும் லேசர் டெக்னாலஜி தான். இதில் என்ன உங்கள் தோல் மருத்துவர் அட்வைஸ் பண்ணுவாங்க, இது நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, இதுவும் அதே தான். முகத்தில் வைக்கிற மாதிரியே அந்த ஃப்ராக்ஷனேட்டட் லேசர்ஸை வந்து அந்த பெண் உறுப்பில் வச்சு அந்த வெஜனல் வல்வல் ஏரியாவை வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு அரிப்பு கம்மியாயிடும், அங்கே இருக்க ட்ரைனஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை ஷையாகவே ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் மெனோபாஸ் ஆன லேடியாக இருந்தாலும் தோல் மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உயிர் பிறப்புறுப்பில் அரிப்பு வருது, பிறப்புறுப்பு ட்ரை ஆகுது, இந்த சிம்டம்ஸ்லாம் சொன்னீங்கன்னா முன்னாடி கட்டம் மாதிரி இப்போ அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக நீங்கள் லேசர்ஸ் பண்ணியே அங்கே இருக்க தோலை புதுப்பிச்சுக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்க ஸ்கின் ட்ரைனஸும் கம்மி ஆகிடும், ஸ்கின் இலாஸ்டிசிட்டி அதிகமாகிடும். நீங்கள் வந்து 20-30 வயசில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஸோ இது வந்து மெனோபாசல் லேடிக்கான பிரச்சனை, மெனோபாசல் லேடிஸ்க்கு. இன்னொன்று வந்து சொன்ன மாதிரி ஃபீமேல் பேட்டர்னால பேஷன் நிறைய வரும், முடி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க ஈரத்தன்மையும் கம்மியாகி ட்ரைனஸ் வரும். ஸோ நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா எப்படி நீங்கள் சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுக்கலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் எப்படி போட்டுக்கலாம், சோப்போட பிஹெச் எப்படி இருக்கும், எந்த விதமான சோப் போட்டுக்கலாம், இது எல்லாமே உங்கள் தோல் மருத்துவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஆரம்ப காலத்திலிருந்து மெனோபாசல் ஏஜுக்கு அப்புறம் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப வயதான பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா சினைல் ப்ரூரைட்டிஸ், தோலில் சுத்தமாக ஈரத்தன்மை கம்மியாகி அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் வந்து இது சும்மா அவங்க அரிக்கிறது இல்லை, அவங்க தோல் வந்து வயதாயெடுத்து ஈரத்தன்மை கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி வயசான பாட்டிங்க உங்க வீட்டில் இச்சிங்கோட இருந்தாங்கனாலும் நெக்லெக்ட் பண்ணாம தோல் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மாத்திரைகள் தரணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க சோப்போட பிஹெச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அதுவும் இப்போ வின்டர் வரனால பனிகாலம் வரனால மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் எல்லாம் 3 வேளை காலை சாயங்காலம் நைட்டுன்னு 3 வேளை போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் மெயின்டைன் ஆகும், அவங்க நிறையா அரிக்காமல் அவங்களோட லைஃபை கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணலாம். ஸோ பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ் என்ன, எந்த காலகட்டம் ஆனாலும் கரெக்டான உணவு எடுங்க, இயற்கை உணவு எடுங்க, கண்டிப்பாக எக்ஸசைஸை மறந்துடாதீங்க. யோகா எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து குழந்தை பருவத்திலிருந்து முதிய பருவம் வரைக்கும் உங்களுக்கு அதுதான் கை கொடுக்கும். ஸோ நம்ம உடம்பை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவோம், நல்ல உணவு சாப்பிடுவோம், நோய் இல்லாமல் இருப்போம். நன்றி.